ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். மினிமம் விட்ரா வந்துட்டு 25 ரூபாய் தான் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே நான் வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கேன். என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நண்பா. ஒன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நண்பா. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படி சொன்னால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு என்னோட வீடியோக்களை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் குசின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு என்னோடய வீடியோக்களை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே வந்துட்டு டவுன்லோட் ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆப்புன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா இந்த ஆப்புக்கான ஏபிகே ஃபைலு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கிற ஏபிகே ஃபைலை ஒன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறமா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. பேடிஎம் மொபைல் நம்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் நார்மல் மொபைல் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வந்துட்டு யூபிஐ ஐடி மூலமாக தான் விட்ரா பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ண அப்புறமா ரெஃபர் கோடு வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ரெஃபர் கோடு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 15 ரூபாய் கிடைக்கும் நண்பா. மிஸ் பண்ணாமல் ரெஃபர் கோடு வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோட் வந்துட்டு என்னோட வீடியோக்களை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நண்பா. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி மணி வந்துட்டு ஆன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேலட் ஐக்கன் இருக்கும், அந்த ஐக்கனை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 39 ரூபாய் நான் வந்துட்டு விட்ரா பண்ணியிருக்கேன் நண்பா. இப்போ என்னோட ஜிபே அக்கௌண்ட்டில் தான் நான் வந்துட்டு விட்ரா பண்ணேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 39 ரூபாய் எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குசி ஆப்லேருந்து நான் எடுத்த பேமெண்ட் தான். ஸோ இங்கே மேலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க குசி கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு வித்தின் 2 ஹவர்லேயே வந்துட்டு ரிசீவ் ஆகுது நண்பா. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, இப்போ இந்த அப்ளிகேஷன்லேருந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். வேலட் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன் அப் பண்ணதுனால உங்களுக்கு 15 ரூபாய் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அந்த 15 ரூபாவும் பார்த்தீங்க அப்படின்னா வேலட் மணின்னு சொல்லக்கூடிய இந்த வேலெட்டில் தான் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இந்த மணியை வந்துட்டு வின்னிங்ஸ் வேலெட்டில் மாற்றி தான் நம்ம வந்துட்டு விட்ரா பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுனால உங்களுக்கு சைன் அப் போனஸாக 15 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 15 ரூபாய் எப்படி வின்னிங் கேஸ் ஆக்குறது, அந்த 15 ரூபாய் வச்சு எப்படி அதிக அமௌண்ட் வந்துட்டு ஆன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ண அப்புறமா கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேஷன், மேத்தமேட்டிக்ஸ், மூவி, ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓப்பன் பண்ணும்போது ஒரு கான்டெஸ்ட் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். நமக்கு சைன் அப் போனஸாக 15 ரூபாவை இந்த கான்டெஸ்ட்ல வந்துட்டு பே பண்ணி அதிக அமௌண்ட் எப்படி வின் பண்றது அப்படி சொல்லி பார்க்கலாம். இங்க வந்துட்டு ப்ளே கிட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் நண்பா. ஜஸ்ட் இவங்க வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க. 10 கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 30 ரூபாய் வரை நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிக்க முடியும் நண்பா. அதுவே உங்களால் ஒரு கொஸ்டினுக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 13 ரூபாய் பே பண்ணி தானே இந்த கான்டெஸ்ட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணிங்க. ஸோ அந்த அமௌண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் வின்னிங் கேஸில் வந்துட்டு கிடைக்கும் நண்பா. இதே மாதிரி திரும்ப திரும்ப இதே மாதிரியான கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் 17 ரூபாய், 25 ரூபாய், 30 ரூபாய் போல் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்க முடியும் நண்பா. கீழே வந்துட்டு புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு சைன் அப் போனஸாக கொடுத்தா 15 ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்துட்டு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 13 ரூபாய் இருந்தாலே போது கான்டெஸ்ட்டில் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ண அப்புறமா 10 கொஸ்டின் கேட்பாங்க. 10 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபாய் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ 8 கொஸ்டின், 7 கொஸ்டின் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ரூபாய், 17 ரூபாய், 16 ரூபாய் போல் வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25 ரூபாய் நீங்கள் வந்துட்டு வின் பண்ணிங்க அப்படின்னா அப்போயே நீங்கள் வந்துட்டு விட்ராவும் பண்ணிக்க முடியும். இந்த கேம் வந்துட்டு எப்போ முடியுது அப்படி சொல்லிட்டு டாப்லேயே வந்துட்டு டைம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் முடிஞ்ச அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ண மணி வந்துட்டு உங்கள் வேலெட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி விடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு 25 ரூபாய் வின் பண்ணிங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ வந்துட்டு இந்த கேம்ஸில் வந்துட்டு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும் நண்பா. டாப்பில் 3 ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா ரெஃபர் அண்ட் ஆன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 34 ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணால் எனக்கு கிடச்ச அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 248 ரூபாய் எனக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணி மட்டும் வந்துட்டு கிடச்சிருக்கு நண்பா.
கீழே வந்துட்டு உங்கள் ரெஃபர் கோடை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, லிங்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை வந்துட்டு சைனப் பண்ணிவிட்டு உங்கள் ரெஃபர் கோடு போட்டு சைனப் பண்ணாங்க அப்படின்னா அப்போயே வந்துட்டு உங்களுக்கு 13 ரூபா வந்துட்டு கிடைக்காது நண்பா. பேர் ரெஃபருக்கு 13 ரூபா தான் வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ அப்போயே வந்துட்டு உங்களுக்கு 13 ரூபா கிடைக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்க கேமில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்துட்டு வின் பண்ணால் மட்டும்தான் அந்த 13 ரூபா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நண்பா. ஸோ அவங்க ஒருவேளை வின் பண்ணாமல் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 13 ரூபா வந்துட்டு கிடைக்காது. ஓகேவா? உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. பேர் ரெஃபருக்கு வந்துட்டு 13 ரூபா கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கேயூசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நண்பா. கேயூசி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா டாப்பில் இருக்க 3 ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேயூசி அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பேன் கார்டு நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு வெரிஃபை அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. நெக்ஸ்ட் வந்துட்டு யூபிஐ ஐடி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் யூபிஐ ஐடி வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணுற யூபிஐ ஐடிக்கு தான் நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டான யூபிஐ ஐடி வந்துட்டு என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு பேன் கார்டு யூபிஐ ஐடி நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ண அப்புறமா வித்தின் 1 ஹவரில் வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க நண்பா. நீங்கள் வந்துட்டு கேயூசி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண அப்புறமா உங்கள் வேலெட்டில் இருக்கிற மணியை நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணிக்கோங்க நண்பா. டாப்பில் இருக்க 3 ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மை வேலெட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வின்னிங் கேஷில் வந்துட்டு உங்ககிட்ட 25 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ விட்ரான்னு சொல்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் நண்பா. பேமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவருக்குள்ளே நமக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு 2 ஹவர்லேயே பேமெண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகும் நண்பா. ஸோ நான் 4 பேமெண்ட் வர விட்ரா பண்ணியிருக்கேன், எனக்கு பேமெண்ட் வந்துட்டு வித்தின் 2 ஹவருக்குள்ளே ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு 25 ரூபா விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 1 ரூபா கூட டேக்ஸ் பிடிக்காமல் நீங்கள் என்டர் பண்ண யூபிஐ ஐடிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க நண்பா. கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 0 வித்ட்ரா சார்ஜ் அப்படி சொல்லிட்டு. ஸோ எந்த விதமான டேக்ஸும் கிடையாது, நீங்கள் விட்ரா பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்கள் வேலெட்டில் வந்துட்டு ஆட் ஆகும்.